நமஸ்தே பிரவீன் பூர்வாதில் குமார் தாஸ் குமார் தாஸ் தாது சேன் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்கலாம் இது வந்து ஸ்கந்து குப்து அப்படிங்கிற நாடகத்திலேருந்து வருது ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாந்த் இந்திக்கு மகான் நாட்டக்கார்கே கிரேட்டான ஒரு நாடக ரைட்டர் ஜெய்சங்கர் பிரசாந்த் அவர்கள் ஸ்கந்து குப்து உன்கா ஸ்கந்து குப்து வந்து அவர் எழுதின உன்காகி லிக்கா எதிகாஸ் நாடக அவர் எழுதின ஒரு வரலாற்று நாடகம் ஸ்கந்தகுப்து வந்து அவர் எழுதின ஒரு வரலாற்று நாடகம் நாட்டுக்கு சாரி தாதுசேன் இசை நாட்டுக்கா பாத்திரஹே தாதுசேன் வந்து இந்த நாடகத்தோட ஒரு கேரக்டர் தாதுசேன் சிங்கல்கா ஹே அவர் சிங்கல் அப்படிங்கிற நாட்டோட ராஜகுமார் ராஜா பிரின்சஸ் இளவ இளவரசர் வ அப்படி பால்யகால்கா பால்யகால்னா சைல்டுஹுட்டு மித்ரு அவனோட குழந்தை பருவ நண்பன் பிரக்யாது கீர்த்திக்கு கோஜுமே பாரத் ஆத்தாஹே அவரோட சைல்டுஹுட்டு ஃப்ரெண்டு பிரக்யாத் கீர்த்தி அவரை தேடிக்கிட்டு கோஜ்னா தேடிக்கிட்டு இந்தியாவுக்கு வர்றார் வ பாரத்பர் பரியாட்டன் கர்த்தாக பாரத் பர் பரியாட்டன்னா ஃபுல்லாக டூர் சுற்றுப்பயணம் பண்ணுறாரு குப்து ராஜ்யமே தோ தோடே சமய கேலியே டெகர்த்தாக குப்து ராஜ்யத்தில் வந்து கொஞ்ச நாள் தங்கியிருக்கார் சாம்ராட் குமாரகுப்து தாதுசேன்ஸ்கோ பசந்து கர்த்தக சாம்ராட்டு குமாரகுப்து வந்து இந்த தாதுசேனை வந்து ரொம்ப விரும்புகிறார் அவர் வந்து இவருக்கு இவரை ரொம்ப பிடிச்சு போயிடுது தாதுசேன்ஸே பசந்து கர்த்தக உசே அ அப்புனே சாத்து ரக்லேத்தாக அவரு கூடைய ராஜா கூட இவரை வச்சுக்கிறாங்க தாதுசேன் ஹஸ்தோடுஹ எப்பவும் சிரிப்பு சிரிப்பு முகமாக இருப்பார் சிரிப்பு காட்ட வைப்பார் மகர் உஸ்கா ஹஸ்ய கம்பீர் ஆறு தர்க்கமைஹ அவரோட சிரிப்பு வந்து எப்பவும் கம்பீரமாக இருக்கும் தர்க்கமைனால் பகுத்தறிவு நல்லா கரெக்டானதுக்கு தான் சிரிப்பார் எதுக்கு சிரிக்கணும் எதுக்கு சிரிக்கக்கூடாதுன்னா அவருக்கு நல்லா தெரியும் உஷே ராமாயண் பூரி தரகு அவருக்கு ராமாயணம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுருந்தார் ஏ பாரத்கா இதிகாஸ் பி கூப்பு ஜான் தாக அவர் இந்தியாவோட வரலாற்றை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார் இஸ்லியே ராமாயணர் கி பார்த்தம் சே ஹசிய பிரஸ்தா பிரஸ்து கர்த்தாக அதனால் ராமாயணத்தையும் இதிகாசை வச்சு சிரிப்பு சிரிக்கும் வகையில் நிறைய விஷயங்களை சொல்லி நல்ல கலகலன்னு வச்சுக்குவார் அவர் இருக்கிற இடத்த உஸ்கா ஹசியே கிசி கோ துக்கு நகி தே தேத்தா அவரோட சிரிப்பு வந்து யாரையுமே துன்பப்படுத்தாது அப்படிங்கிறாங்க பல்கி பிரசன்னகி கர்த்தாக இதுக்கு மாறாக அவன் எல்லாத்தையுமே ஹாப்பியாக தான் அவர் சிரிப்பு வந்து எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுக்கோம் அப்படின்னு வ சாம்ராட்டுக்கே கலேக்கா ஹாருஹே சாம்ராட்டோட கலாவோட ஹாருனா கழுத்தில் போடுற மாலை மாதிரி வ தேக்க ஏ தேக்கர் அனந்த தேவி குருத்து ஹோத்திகை இதை பார்த்துட்டு அனந்த தேவி ரொம்ப கோபம் என்னடா இந்த ஆள் இப்படியே ஒட்டிகிட்டே இருக்காங்களே எப்போ பார்த்தாலும் அப்படின்னு தாதுசேன் மாத்ருகுப்துக்கு கவிதா சுன்கர் ராஜாவோட கவிதையை கேட்டுட்டு குஷ் ஹோத்தாக ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார் ஆறு உஸ்கி பிரசன்ஸாக கருத்தாக எப்போவும் அந்த கவிதையை புகழ்ந்துக்கிட்டே இருப்பார் வ மாத்திரு குப்தே கெஹத்தாகக்கி மாத்ருகுப்துகிட்ட சொல்லுவார் விருத்து சாம்ராட்டு யுவத்தியோங்கே கேரேமே ஹே வயதான அரசர் இளம் பெண்களோட ரவுண்டப் அவங்க குழுமி இருக்கிற அந்த கூட்டத்துக்கு நடுவில் அப்படின்னு கிண்டல் பண்ணி சொல்லுவார் ஒரு வயதான அரசர் வந்து இளமையான பெண்களுக்கு நடுவில் இருக்காரு அப்படின்னு சொல்லுவார் அனந்த தேவி உன்கோ நச்சார்த்திக அனந்த தேவி தான் இவரை வந்து ஆக்டிவேட்னா நச்சார்த்திகனா டான்ஸ் ஆட வைக்கிறா நான் டான்ஸ் ஆட வைக்க அவங்க பேச்சை கேட்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சப் குப்து சாம்ராஜ்யக்கா எப்போ வந்து குப்து சாம்ராஜ்ய உதாரக்கு உதாரக்குன்னா ச சர்வேர் உதாரக்கு ஸ் ஸ்கந்து மாத்திரை அதை வந்து கரெக்டாக சர்வே பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு எழுப்பி நட்டமாக அது வந்து வீழப்போகுது குப்து ராஜ்யம் அழிய போகுது அதை வந்து சரி பண்ணுறது ஒரே ஒரு ஆள்னால் அது ஸ்கந்து மாத்திரை ஸ்கந்தால் மட்டுந்தான் முடியும் அப்படிங்கிறார் குப்து சாம்ராஜ்யக்கு குப்து பாத்தோம்பி குப்த சாம்ராஜ்யத்தோட குப்துனா இந்த இடத்துல குப்த சாம்ராஜ்யம் இந்த குப்துக்கு வந்து சீக்ரெட்டுன்னு அர்த்தம் குப்த சாம்ராஜ்யத்தோட சீக்ரெட்டான வார்த்தைகள் கூட உசை சிப்பி நகிஹ இவருக்கிட்ட இருந்து மறைக்க முடியாத எல்லா சீக்ரெட்டும் இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க குப்த ராஜ்யத்தில் இருக்க அனைத்து சீக்ரெட்டு விஷயங்களும் ரெண்டு குப்துக்கு இது வந்து குப்த ராஜ்யம் இது வந்து குப்துனா சீக்ரெட் எல்லாமே இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க கியூங்கி சூங்கினா கியூங்கி ராஜகுமார்கள் ஏன்னா அவரும் வந்து சிங்கல் அப்படிங்கிற நாட்டோட ராஜகுமாரர் இஸ்லியே சூட்சம் நிரக்ஷன் உஸ்கா ஜன்மதாத் சுபாவுக அதனால சாலாக் அந்த கிளவர்னஸ்ஸு எப்படி எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே அவரோட பிறப்பில் இருந்தே இவருக்கு வந்த குணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வ மாத்ருகுப்து சே கி அவர் வந்து மாத்ருகுப்துக்கிட்ட சொல்கிறாரு கி சங்கட்டு படைத்தோ சிங்கல் ஆ ஜாவோ உனக்கு ஏதாச்சும் சங்கடம் வந்துருச்சு அப்படின்னா நீ என்னோட நாட்டை சிங்கலுக்கு வந்துரு அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார் குப்து சாம்ராட்டு குமாரகுப்துக்கே மருணைக்கே பாத்து குப்து சாம்ராட்டு குமாரகுப்து இறந்துடுறாரு ஒரு மருணைக்கே பாத்து தாதுசேன் சிங்கல் நகி லோட்டுதா அங்கே அவர் தாதுசேன் அவரோட நாட்டுக்கு போகாமல் இங்கேயே இருக்கார் இந்த இடத்துலேயே இருந்துடுறாரு நகி லோட்டுத்தே அனந்த தேவிர் பட்டார்க்கு ஏக்கு நஜர் ரகுத்தகே அனந்த தேவியும் பட்டாருக்கு அவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஒரு பார்வை வச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கெட்டவங்க அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க தப்பவே மகாதேவி மகாதேவி தேவகிக்கு ஹத்யா ஹத்யா கி யோஜனா பணாத்தகே அந்த சத்துர் அந்த எளிமீங்க ரெண்டு பேரும் மகாதேவி தேவகிய வந்து ஹத்யான்னா மர்டர் பண்ண யோஜனா हैं ஐடியாவை கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க தப் தாதுசேன் சுன்லே தகை அதை வந்து தாதுசேன் தெரிஞ்சுக்கிறாரு கேட்டுடுறாரு வகி முத்துகுல் முத்துகுல் அப்படின்னா இந்த இடத்துல முத்துகுல் அப்படின்னா ஒரு டிடெக்டிவ் அவர் வந்து விஷயங்களை வந்து நாட்டுக்குள்ளே ஒரு மேஜிக் மேன் மாதிரி சைலண்ட்டாக சுற்றிக்கிட்டே இருப்பார் ராஜாவையோ நாட்டையோ ஏதாச்சும் அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா போய் அதை ராஜா கிட்டே சொல்லிடுவார் ஸோ அந்த பர்சன் அவர் இன்ஃபர்மேஷன் நம்ம போலீஸ் எல்லாம் ஒரு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த சர்வே கொஞ்சம் பேத்த வச்சிருப்பாங்க எது எது நடந்துச்சோ வந்து சீக்ரெட்டாக எங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு அந்த மாதிரி நாட்டுக்காக வேலை செய்கிறவர் துவாரா ஸ்கந்துக்கோ கபர் தேத்தாக அவர் மூலமாக ஸ்கந்துக்கு வந்து ஒரு நியூஸை சொல்லி அனுப்புகிறாரு உங்கள் அம்மாவை வந்து உங்கள் அப்பாவோட சின்ன ஒய்ஃபு கொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு ஆறு ஸ்கந்து தேவகி கி ரக்ஷா கர்த்தஹே ஸ்கந்து வந்து அம்மாவை வந்து இந்த இடத்துல காப்பாத்திடுறாரு கரெக்டா போய் பௌத்த பிக்ஷு ஆறு பிராமன் லடுனே பிகடுனே கோ தையார் கோத்தக பௌத்தம் பிக்ஷுன்னா புத்தர்கள் புத்தர்களும் அந்த புத்த மதத்தை சேர்ந்தவங்களும் பிராமணர் ரெண்டு பேரும் சேர்ந்து லடுத்தேன்னா ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சண்டை தொடங்கிடுச்சு தப்பு தாதுசேன் தோனோ கோ சம் சமஜ்தா சம்ஜாத்தாஹே கி ரெண்டு பேர்த்து பக்கமும் ரெண்டு பேர்த்துக்கும் புரிய வைக்கிறாரு உபனிஷோ கே நேத்தி நே நேத்தி நேத்தி சேஹி கௌதமுக்கா அனந்தம் அனந்தபாது பூரன் ஹே மற்ற நம்ம ம மதத்தை பரப்புகிறவங்க அந்த பெரிய பெரிய ஆட்கள்னால அவங்க வந்து ஆனந்தத்தை மட்டும்தான் ஆனந்தத்தை மட்டும்தான் மக்களுக்கு கொடுக்கறதா இருக்கணும் அவங்க வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஃபைட்டர் மாதிரி மக்கள் முன்னாடி காட்சி அளிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவுரையை சொல்கிறார் உபன்னிஷ்டம் உபநிஷ்டோன்னா அந்த அறிவுரையை பரப்புகிற மக்கள் வந்து அனந்தகி ஆர் ஜுகாவ் எப்பவுமே அவங்களோட வந்து அவங்க வந்து ஹாப்பியை மக்களுக்கு ஹாப்பி கொடுக்கறதில் மட்டும் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுல மட்டும்தான் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் முன்ன இருக்கக்கூடாது எக்ஸாம்பிள்ஸ் உபன்னிஸ்து இந்த மதங்கள் கொள்கையை பரப்புகிற அந்த பெரியவங்க வந்து எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு குருஷியும் குருஷியே சித்தாந்தம் ஆறு பகவான் முனிவர்களுடைய சித்தாந்தமும் பகவான் புத்துக்கே தத்துவ தோனோ ஏக்குக அந்த பிராமின் கும்பிடுற அந்த முனிவர்களோட சித்தாந்தம் அப்புறம் பௌத்த பிக்ஷரோட அந்த புத்த புத்தரும் ரெண்டு பேத்தோட சித்தாந்தமும் ஒன்றை தானே சொல்லுது ரெண்டு பேரும் ஈக்குவலாக தானே சொல்லியிருக்காங்க ஏ சப் சுன்கர் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டு பேரும் ஒன்றா தானே சொல்லியிருக்காங்க அப்புறம் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏ சுன்கர் பௌத் ஆர் பிராமன் ஜகடா சோடுக்கர் செல்லே ஜாத்தேகர் பௌத்தரும் அந்த பௌத்தரும் அந்த பிராமணர் ரெண்டு பேரும் சண்டை போடுறதை விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க தாதுசேன்கோ வேது உபனிஷ்து காபி ஞான்கே தாதுசேனு வந்து வேதத்தை வந்து நல்லா தரவாக கரைச்சி குடிச்சிருக்காரு அதனால தான் வேதத்தை பற்றி ஒரு லைன் சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க மகாஷ்ரமம் மகா மகாஷ்ரமன் மகாஸ்ரமன் பிரக்யாது கீர்த்தி பி சாத்து மில்கர் இந்த பர்சனும் அந்த குனோங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டு மில்கர் தர்மக்கு ஜீவித்து ரக்னா சாத்தேகே அவங்களும் பௌத்த தர்மத்தை ஜீவித்து உயிரோட வைக்கணும் மற்ற மதங்கள்லாம் இருக்கக்கூடாது இது ரெண்டு இதுதான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மகர் தாதுசேன் ஐசி கலத்தி நகிக்கிறது ஆனால் தாதுசேன் வந்து அப்படியெல்லாம் அந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு தாதுசேன் பௌத்தஹே அவர் ஒரு பௌத்த தர்மத்தை சேர்ந்தவர் மகர் ஹிந்து சாஸ்திரம் சாஸ்திரோம்கா ஞான ரக்தே ஹிந்து சாஸ்திரங்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தார் அதை பற்றி அவர் தோனோ தர்மக்கே பீச்சு கி ஏக்தா சாவித்து கரெக்டாக ரெண்டு தர்மங்களுக்கு இடையில ஏக்தானா ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ணார் கிசி தர்ம கோ மான்கர் லடுனா பேக்கார் மான்தாக ஏதாச்சும் ஒரு தர்மத்தை வச்சு என் தர்மம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சண்டை போடுறது வந்து ரொம்ப வேஸ்டான செயல் அப்படின்னு சொல்கிறார் வாஸ்தவமே எகி ஸ்ரீ ஜெய்சங்கர பிரசாந்துக்கா வியக்திகல்ல ஸ்ரீ ஜெய்சங்கர பிரசாந்தோட அதுவும் பர்சனாலிட்டி அவரும் அந்த ஜெய்சங்கர பிரசாந்தோட கொள்கையும் இது ஏதோ ஒரு தர்மத்தை வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணக்கூடாது ரெண்டு தர்மங்களும் தர்மத்தை வச்சு சண்டை தான் ஜெய்சங்கர பிரசாந்தத்தோட கொள்கை தாதுசேன்கா பாத்ரு பிரசாந்த்ஜிக்கா நாட்டகிய ரூப்பு அந்த தாதுசேன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பிரசாத்ஜி எழுதுனா ஒரு நாட்டக ரூப்பு நாடகமான ஒரு கேரக்டரு பிரசாத்ஜி தாதுசேன் பார்த்துருக்கா வாஸ்தவிக் பிரசாத் பிரசாத்ஜி வந்து இந்த கதையை எழுதின அந்த பிரசாத்ஜி வந்து தாதுசேனோட ஆக்சுவல் ஒரிஜினல் ரூப்பே அவர் தான் இவர் மாதிரி தான் பிரசாத்ஜி இருப்பார் இவரோட கொள்கை என்னென்ன இருக்கோ அது மாதிரி தான் நம்ம பிரசாத்ஜியே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுதுங்க